வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அருமையான வாஸ்து பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த பதிவில் ஒரு 4-5 டிப்ஸ் சொல்ல போகிறோம். இந்த டிப்ஸை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே வீட்டில் இருக்க பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதில் முதல் என்னன்னு பார்ப்போம். சிலது வீட்டில் எவ்வளவு வந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு செல்வத்தை சேர்த்தாலுமே செல்வம் சேரவே சேராது, அப்படியே சேர்ந்தாலுமே அது தங்காது ரொம்ப நாள். இன்னும் சிலரது வீட்டில் வந்து தேவையே இல்லாமல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்குன்னா, வாஸ்து பிரச்சனையாக கூட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதுக்கு உதவக்கூடிய ஒரு எளிய வாஸ்து பரிகாரங்கள் தான் சில. இதுக்கு நீங்கள் ரொம்பலாம் வந்து செலவு பண்ணணுமோ, இல்லை நீங்கள் வந்து பெரிய ஒரு வாஸ்து நிபுணரை போய் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் காசு செலவு பண்ண வேண்டாம். இதில் கொடுக்கப்பட்டிருக்க சில குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். முதல் குறிப்பு, ஒரு மந்திரம் மூலியமாக உங்களுடைய வாஸ்து பிரச்சனையை நீங்கள் சரி பண்ண முடியும். முதல் குறிப்பு, ஓம் நமோ வாஸ்து தேவதையே நமஹ. ஓகேங்களா, மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன், வாஸ்து மந்திரம், ஓம் நமோ வாஸ்து தேவதையே நமஹ. ஓகேங்களா, 20 தடவை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓம் நமோ வாஸ்து தேவதையே நமஹ. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் 27 முறை ஜபிச்சு வந்தாலே போதும், உங்களுடைய வாஸ்து பிரச்சனைகள் தீரும். இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் கூட சரி, சில பேர் யாராச்சும் வந்து பார்த்துட்டு, இல்லைம்மா இந்த வாஸ்துப்படி சரியில்லை அது சரியில்லைன்னு யாராச்சும் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த மந்திரத்தை 27 முறை தினமும் ஜபிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வெகுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். ரெண்டாவது குறிப்பு, வீடு முழுக்க வாரத்தில் 2 முறை சாம்பிராணி புகை போடுவதால் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியில் போயிட்டு வீட்டில் நன்மைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது குறிப்பு, சரிங்களா. சாம்பிராணின்றது இப்போது சில கடைகளில், நாட்டு மருந்து கடைகள்லாம் போட்டிங்கன்னா மூலிகை சாம்பிராணி அப்படின்றது தனியாகவே கிடைக்கும். அதில் வெண்கடுகு நிறைய வந்து இது போல பொருட்கள் எல்லாமே போட்டு தராங்க. அந்த மாதிரி சாம்பிராணியை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இப்போ தனித்தனியாக வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ அது எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி இப்போ தனியாகவே மூலிகை சாம்பிராணின்ற பேரில் எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இது ரெண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒலி மற்றும் கந்த சஷ்டி கவசம், அப்புறம் லலிதா சஹசிரநாமம், விஷ்ணு சஹசிரநாமம், காயத்ரி ஜபம், இவற்றை வீட்டில் ஒலிக்க விடவும். இதனால் வீட்டில் உள்ள வாஸ்து பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகளும் தீரும். ஏன்னா இந்த ஓம் ஒளி மற்றும் இந்த கந்த சஷ்டி, லலிதா சரசநாமம், விஷ்ணு சரசநாமம், காயத்ரி ஜபம், இது எல்லாத்துக்குமே வந்து மிகவும் அந்த ஒளிக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் உள்ளக்கூடிய ஒளிகள் அது எல்லாமே. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு MP3 வடிவிலையோ, இல்லை வந்து நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே சவுண்ட் வச்சு வீட்டுக்குள்ளே இருக்க ப்ளே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, காலையிலும் மாலையிலும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஜாஸ்தி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் தினமும் விளக்கேற்றுவதால் நமது கண்ணுக்கு தெரியாத இருள் வீட்டில் இருந்து விலகி நன்மைகள் கண்டிப்பாக பெருகும். வீட்டில் இருக்க விளக்கேற்றணும், அதாவது காலை மாலை ரெண்டு வேளையுமே நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக விளக்கேற்றணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 விளக்காட்சி நீங்கள் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பூஜை ரூம் இருந்துச்சுன்னா வேலை குத்து விளக்கு தவிர்த்து ஒரு 4 விளக்கு எக்ஸ்ட்ராவே மேலே கீழே இந்த மாதிரி ஒரு 5 விளக்குகள் நீங்கள் ஏற்றினா ரொம்பவே அது சிறப்பாக அமையும். ஏன்னா விளக்குக்கு அந்த வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் வந்து நம்ம முன்னோர்கள் அந்த ஒரு பழக்கத்தை பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ மறக்காமல் விளக்கேற்றும் பழக்கத்தை ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு அடுத்த குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் துளசி செடி வளர்ப்பதனால பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். அதோடு வீட்டில் கணபதி ஹோமம் செய்வதால் நன்மை பெருகும்.
துளசி செடி இப்போ வீட்டில் விற்காதவங்க இல்லை அங்கே இல்லைனா கூட சின்ன தொட்டி மாதிரி வச்சாச்சு வாங்கி கண்டிப்பாக துளசி செடி வளர்க்கணும். துளசி செடிக்கு வந்து வாஸ்து குறைய தீக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு. அதனால தான் பாரம்பரியமாக நம்ம துளசி செடியை முற்றத்துலேயும் முன்னாடியும் வச்சு நம்ம முன்னோர்கள் வளர்த்து வந்துருந்தாங்க. இதுக்கு அடுத்தது வீட்டில் கணபதி ஹோபம்ன்றதை அவங்கவுங்க வசதிக்கேற்ப கண்டிப்பாக அதை பண்ணணும். அது வருட மினிமம் வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணியிருக்கணும். ஏன்னா கணபதி ஹோபம் பண்ணுறதுனால புது வீட்டுக்கு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இருக்கிற வீட்டுக்கு கூட ஏதாச்சும் ஒரு நல்ல நாளை பார்த்து கணபதி ஹோமம் நீங்கள் பண்ணணும். பண்ணும் போது வீட்டில் இருக்க அந்த வாஸ்து குறைகள் எல்லாமே கண்டிப்பாக போகும். வசதி இருக்கவங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கணபதி ஹோமத்தை பண்ணுவது இன்னும் சிறப்பு. இது போல் மேலும் பல வாஸ்து சாஸ்திர குறிப்புகள், ஜோதிட குறிப்புகள் எல்லாமே எங்களோட நாங்கள் பகிர போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்த வாஸ்து குறிப்புகள். ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி அடைய எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.